ವಿಷ್ಣು ವಿಷ್ಣು ಚಿತ್ತ ಚಿತ್ತ ಕುಲನಂದನ ಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲಿ ಕಲ್ಪವಲ್ಲಿ ಶ್ರೀ ೀ ವಿಷ್ಣುಚಿತ್ತಕುಲನಂದನಕಲ್ಪವಲ್ೀ ಶ್ರೀವಿಷ್ಣುಚಿತ್ತಕುಲನಂದನಕಲ್ಪವಲ್ಲೀ ಶ್ರೀರಂಗರಚಂದನ ಯೋಗದೃಶ್ಯಾಂಗರರಿಚಂದನ

അനന്യച്ചുശരണം പ്രപത്തെ ഗോദം അനന്യച്ചുശരണം പ്രേ சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் துஷ்ட நிகர சிஷ்ட பரிபாலனம் செய்வதற்காகவும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நம் போன்ற சம்சாரிகளின் உஜ்ஜீவனத்திற்காகவும் பற்பல அவதாரங்களை செய்து காத்து அருள்கிறான் தான் அவதரித்ததோடு இல்லாமல் வைகுண்டத்தில் உள்ள நித்திய சூரியனின் அம்சமாக ஆழ்வாராதிகளை அவதரிக்கச் செய்தான் அவ்வாழ்வார்களும் பக்தி மார்க்கத்தை நமக்கு உணர்த்தி நாம் உயும் வழியையும் காண்பித்து வேதத்தின் சாரமாகிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்து அனுகிரகித்துள்ளனர் அவ்வாறு அவர்கள் அருளி செய்ததை நமது ஆச்சாரியர்களும் நாம் எளிதில் புரிந்து கொள்ளும்படி விபுலமான வியாக்கியானத்தை செய்து செய்து அருளியுள்ளனர் அதன்படியில் இந்த தனுர் மாதத்தில் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்துள்ள முப்பது திருப்பாவைகளையும் தினமும் ஒன்றாக அனுபவித்து ஆனந்தமடைவோம் அவனது அனுகிரகத்தாலும் எம்பெருமானின் அனுகிரகத்தாலும் ஆச்சாரியர்களின் அனுகிரகத்தாலும் இக்கைங்கரியம் செவனே நடந்தேற அந்த நம்பெருமாளை பிரார்த்திப்போம் திருப்பாவியோ திவ்ய பிரபந்தமோ ஆச்சாரிய ஆச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திர கிரந்தங்களையோ நாம் அறிந்து புரிந்து கொள்வதற்கு முன் அதை ஏற்றியவர் யார் அவரின் பெருமை என்ன அதில் கூறியுள்ள விஷயம் என்ன அந்த விஷயத்தின் பெருமை என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொண்டோமானால் அந்த ஆச்சாரியர்கள் மீதும் அந்த பிரபந்தம் கிரந்தங்கள் மீதும் நமக்கு இன்னும் பக்தியும் மரியாதையும் அதிகரிக்கும் அவ்வழியில் பூமி பிராட்டியின் அவதாரமான கோதா என்கிற ஆண்டால் நம் போன்ற சம்சாரிகள் கடைத்தேற வேத சாரமான சரணாகதி தத்துவமான திருப்பாவை என்கிற முப்பது பாசுரங்களையும் மிகுந்த வாத்சல்யத்தோடு நமக்கு அருளித்தந்து பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டும் வேதமனைத்திற்கும் வித்தாகும் இப்பாசுரங்கள் மூலம் அவள் நமக்கு வகுத்து தந்த பாதையானது நம்மை உயர்ந்த கதிக்கு அழிய அழைத்து சென்று புருஷார்த்தமாகிய ஸ்ரீவைகுண்டத்தை நமக்கு கிட்டச் செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆண்டாளின் உயர்ந்த அருளிச் செயலான இத்திருப்பாவைக்கு அநேக மகனியர்களும் ஆச்சாரியர்களும் பதம் பதமாக விசேஷ அர்த்தங்களை எடுத்து கூறி வியாக்கியானமாகவும் சுவாபதேசமாகவும் அருளியுள்ளார்கள் அவற்றில் நான் அறிந்த சிலவற்றை மிகவும் கிஞ்சித்தது அறிந்த சிலவற்றை அன்பர்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதில் ஆத்மார்த்தமான சற்பு விஷயங்கள் அடியனுடைய வாக்கில் இருந்து வந்தால் அவை அனைத்தும் அந்த எம்பெருமானின் திருவடிக்கே அர்ப்பணம் என்றும் ஏதேனும் சாமானிய விஷயங்கள் தவறுகள் இருந்தால் அது எனது அல்ப மதியினாலேயே ஏற்பட்டது என்று பெரியோர்கள் அன்பர்கள் அனைவரும் மன்னித்து அருள வேண்டுமென பிரார்த்தித்து ஆண்டாளின் பெருமையையும் திருப்பாவியின் பெருமையையும் பற்றிய விஷயமான அவதாரிக்கை என்பதை விஞ்ஞாபனம் செய்கிறேன் ஆண்டாளின் அவதாரத்திற்கும் மூலமாக இருப்பது ஏற்றம் மிகுந்த மிகுந்த ஏற்றம் உடையதான வராக அவதாரம் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்கிறார் நம்மாழ்வார் மானமில்லா பன்றியாம் என்கிறாள் ஆண்டாள் மானமில்லா என்றால் வெட்கம் கட்ட என்று அர்த்தம் இல்லை மானம் என்றால் அளவிட முடியாத அளவிலடங்காத பிரம்மாண்டமான என்று அர்த்தம் அவனது ரூபம் ஸ்வரூபம் அனைத்தும் பெரியது அவனது வடிவும் பெரியது அவன் கூறிய விஷயமும் பெரியது ஞானப்பிரானாகிய வராகமூர்த்தி பூமியை உத்தாரணம் செய்து கொண்டு வரும்போது பூமாதேவிக்கு முகம் பிரகாசமாக இல்லை வருத்தத்துடன் காணப்பட்டாளாம் ஒருவன் ஆற்றில் தவறி விழுந்து விட்டான் அவனை ஒருவன் காப்பாற்றியும் விட்டான் அது சமயம் தவறி விழுந்தவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் அது மாதிரி அல்லவா பூமி சந்தோஷப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அவள் விசனப்படுவதைக் கண்ட எம்பிரான் அதன் காரணம் கேட்க ஹே கருணாநிதே எனது கூக்குரல் கேட்டு ஓடி வந்து என்னை காப்பாற்றினாய் என்னை மாதிரி என் மேலே எத்தனையோ சராச்சரங்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறதே அவர்கள் எல்லோரும் கடைத்தரே ஏதாவது சுலபமான உபாயத்தை சொல்லேன் உபாயத்தை சொல்ல வேணும் என நமக்காக அந்த பரமாத்மாவை பிரார்த்திக்கிறாள் அந்த பூமாதேவி அவனும் சரி என்று மூன்று எளிமையான உபாயங்களை உபதேசித்தான் முதலாவதாக அவனது நாமஸ்மரணை நாம உச்சாரணம் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவனது திருவடிகளில் தூய்மையான புஷ்பங்களை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்தல் மூன்றாவதாக அவனது திருவடியிலேயே ஆத்ம நிவேதனம் செய்தல் அவன் சுவாமி நாம் தாசர்கள் அவன் எஜமானன் நாம் அடிமை இந்த ஜீவாத்மா இந்த சரீரம் இந்த உலகில் உள்ள அனைத்தும் அவனது சொத்து என்று அர்ப்பணம் செய்தல் இதை கேட்ட பூமா தேவிக்கு மகம் இதை கேட்ட பூமா தேவிக்கு முகமானது மிகவும் மலர்ந்து மிக்க சந்தோஷத்தை அடைந்தாள் மூன்று விஷயங்களையும் முந்தானியில் முடிச்சு போட்டு வைத்து கொண்டாள் அனைத்து அவதாரங்களும் முடிந்தது கிருஷ்ணாவதாரமும் முடிந்து வைகுந்தத்தில் அந்த பரந்தாமன் நித்திய சூரியர்கள் புடைசூழ ஆனந்தமாக இருக்கும் சமயம் பூலோகத்தை சற்றே திரும்பி பார்த்து கவலை கொள்கிறான் ஸ்ரீராமனாக அவதரித்து தர்ம மார்க்கத்தையும் நீதி மார்க்கத்தையும் அனுஷ்டித்து காட்டியும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவாக அவதரித்து உன்னதமான பகவத்கீதையை உபதேசித்து கர்மஞான பக்தி யோகத்தையும் சர்வதர்மான் பரித்தியஜிய மாமியக்கம் சரணம் பிரஜ என்று என் ஒருவனையே சரணடைந்து முக்தி பெறு என்று உபதேசித்தும் இந்த ஜனங்கள் திருந்தவில்லையே என சிந்தித்து தனது மூன்று தேவிகளையும் பார்க்கிறான் அவன் அவனது கருணு கருணையான பார்வை பூமி தேவியின் மேல் விழுகின்றது பொறுமையில் பொறுமையின் அவதாரம் அல்லவா அந்த பூமாதேவி பகவானின் ஆக்ஞைக்காக காத்திருந்து அவனது கண் அசைவிற்காக காத்திருந்து அவனது அருள் கட்டாட்சம் கிடைத்தவுடன் முந்தானியில் போட்ட மூன்று முடிச்சோடு கிளம்பினாளாம் எப்போது போட்ட முடிச்சது வராக அவாத வராக அவதாரத்தின் போது வராக மூர்த்தியின் மூக்கின் மேல் அமர்ந்து வரும்போது மோட்சத்திற்கு உபாயமான மூன்று உபதேசங்களை அவன் உபதேசித்த போது போட்ட முடிச்சு அந்த முடிச்சோடு உயர்ந்த ஆடி மாதத்தில் நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் சேத்திரத்தில் பெரியாழ்வாரின் தோட்டத்தில் நந்தவனத்தில் துளசிவனத்தில் ஒரு அழகிய சர்வ லக்ஷணங்களும் பொருந்திய பெண் குழந்தையாக அவதரித்தாள் பூமாதா கோதாவாக கோதா என்றால் நல்ல வாக்கை உத்தமமான வாக்கை கொண்டவள் என்று அர்த்தம் அமிர்தமயமான வாக்கை நமக்கு அளிப்பவள் என்று அர்த்தம் பெரியாழ்வாரும் அந்த குழந்தையை பகவானின் சங்கல்பமாகவே ஏற்று தன் குழந்தையாக சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார் பெரியாழ்வார் மிகுந்த கிருஷ்ணபக்தி உள்ளவர் தனது செல்வ மகளான ஆண்டாளிற்கு கோதா என்று பெயர் சூட்டி கிருஷ்ணனின் அவதார விசேஷங்களையும் அவனுடைய லீலைகளையும் எம்பெருமானுடைய பெருமைகளையும் அவனது பரத்வத்தையும் பற்றி அவனது திருக்கல்யாண குணங்களையும் அவனே பரமாத்மா என்பதையும் மறுபடியும் மறுபடியும் கூறி எடுத்துரைத்து பிஞ்சு குழந்தையின் மனத்தில் சர்வமும் அந்த நாராயணனே என்பதை நன்கு ஆழமாக பதிய வைத்து வளர்த்ததினால் ஆண்டாலும் தான் அந்த பரந்தாமனுக்கே அடிமை என்பதை உணர்ந்து அந்த கண்ணனையே மனம் புரிந்து அவனுடையே அவனுடனேயே ஐக்கியமாக வேண்டும் என்ற திடச்சித்தத்துடன் வானிட வாழும்றையவர் வேள்வியில் வகுத்தாவி கானிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதோப்பூனிடையாழி சங்கு உத்தமர்க்கென்று உன்னே தெழுந்த என் தடமுனைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே அவனையே க கணவனாக அடைய வேண்டும் என்ற திடச்சித்தத்துடன் பிராமண பெண்ணான தன்னை குல பெண்ணாகவே நினைத்து ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவே நினைத்து வடபத்ரசாயி கோயிலை நந்தகோப்பன் வீடாகவே மாற்றி வடபத்ரசாயியை கண்ணனாகவே கண்டு கடித்து கலியுகத்தையே துவாப்ரய யுகமாக நினைத்து விட்டாள் அவள் அப்படி அந்த திருமாலை அடைய இரு மாலைகளை கட்டினாள் ஒன்று பாமாலை மற்றொன்று பூமாலை தான் சூடிக் கலைந்த மாலையை அவனுக்கு சூடிக் கொடுத்த சுடர்கொடியானவள் ஆண்டாள் பாமாலையாலும் பூமாலையாலும் அந்த அழகிய மணவாளனை மகிவிழித்தவள் ஆண்டாள் பகவானியும் ஆண்டாள் நம்மையும் ஆள்கிறாள் அதனால் அவள் ஆண்டாள் என்ற திருநாமத்தை கொண்டுள்ளவள் ஆனாள் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் தோன்றினாள் தோன்றியவள் ஆண்டாள் ஆழ்வார்கள் கோஷ்டிக்கே கல்பலதிகையாக திகழ்பவள் ஆண்டாள் திருவாடிப்பூரத்தில் உதித்தவள் ஆண்டாள் திருவாடிப்பூரத்தில் உதித்து திருப்பாவை முப்பதும் செப்பியவள் ஆண்டாள் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானவள் ஆண்டாள் அவள் அருளிய வேதத்தின் சாரமான சரணாகதி தத்துவத்தை விளக்குகின்ற உன்னதமான இத்திருப்பாவியை அனுதினமும் தனுர் மாதத்திலும் அனுதினமும் ஸ்ரத்தையுடன் அனுச அனுசந்தித்து வந்தால் மனதில் உள்ள தீய குணங்கள் நீங்கி சத்வகுணம் உண்டாகும் பாவச் செயல்களை செய்ய விடாமல் ஏற்கனவே உள்ள நம் வினைகளை போக்கடித்து நன்மையை கொடுத்து நெம்பெருமான் திருவடிகளையே போற்றி பற்றும் பேற்றை நமக்கு கொடுக்கும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவிடிகளையே சரணம்